சோழ நாட்டின் தலைமை அதிகாரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தேவரே, இந்த வீரபுருஷர் யார்? தேவி, நமக்கு தெரியாத எத்தனையோ பேர்களில் இவரும் ஒருவர். தேவி, எனது பெயர் பாட்டிவேந்திர பல்லவன். ராணி, வெறும் பாட்டிவேந்திரன் அல்ல, வேங்கையும் கலிங்கமும் என்ற வீரபாண்டியன் தலை கொண்ட பாட்டிவேந்திர பல்லவன். உன் நண்பன் ஆதித்த கரிகாலனின் முக்கிய நண்பன். இப்போ நாடில்லா நாடோடி. அந்த செத்த பாம்பை கொண்ட பட்டம் பெற்ற வீரரோ? நிறுத்துங்கள் தேவி, எங்கள் இளவரசர் ஆதித்த கரிகாலர் உயிரோடு இருந்த எதிரி வீரபாண்டியன் தலையை தான் வெட்டியிருந்தார். அப்பொழுது குறுக்கே வந்து கும்பிட்டு விட்டுவிடுமாறு கெஞ்சிய ஒரு மங்கையின் கதனை கூட பொருட்படுத்தாமல் வெட்டி வீசிய மாவீரர். ஆனால் அது என்ன தினம் வர்ணித பண்பாளர் அவர். சரி சரி, பழைய கதைகள் இப்போது எதற்கு? தம்பி, அந்த விஷயத்தை பற்றி பேசலாமே. அரசே, மன்னிக்கவும், நான் மிக முக்கியமான செய்தியில் வந்துள்ளேன். இலங்கையில் இருந்து எனது கப்பலில் என்னோடு வந்த இளவரசர் 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 சுழிக்காட்டு அடுத்த சமயம் கடலில் குதித்து விட்டார். அவரை எங்களால் மீட்க முடியவில்லை. ஐயோ, இளவரசர் கடலில் குதித்து விட்டாரா? ஐயோ 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 ஐயோ, தாங்களும் சில சிற்றரச ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்ததாக காஞ்சிக்கு செய்து வந்தது. அதனை அடுத்து இளவரசர் ஆதித்த கரிகால கட்டளைப்படி நான் இளவரசர் அருள்மொழிவர்மனை அழைத்து வர இலங்கைக்கு சென்றேன். அங்கே தங்கள் அனுப்பிய கப்பல் தீப்பிட்டிருந்தது. அதில் சிக்கொண்ட வந்தியத்தேவனை காப்பாற்ற நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அருள்மொழிவர்மன் கடலை குதித்து விட்டார். ஆனால் இவனை காப்பாற்ற முடியவில்லை. இவரை தஞ்சைக்கு அழைத்து சென்று ஆதித்த கரிகாலிடம் இவரை கூற சொன்னால் தங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் இவர் சொல்வது போல் கற்பனை என்னென்ன இருக்கின்றது என்று முழு விவரத்தையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்படியே செய்யலாம். இவரை நன்றாக கவனித்துக்கொள். தாங்கள் தப்பியோட போயிருந்தால் என் கத்திதான் பேசும். தேவி, தங்களின் காந்த விலையில் வீழ்ந்து விட்டேன். இனி கத்தியதற்கு எனக்கு தங்கள் பேச்சை நான் நம்பலாமா? அப்படி என்றால் எனக்காக தாங்கள் ஒரு உதவி செய்கின்றதா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அவ்வாறு செய்கிறேன். தங்களை காணும் முன் இருந்த பாட்டி பண்ணுவேறு, தற்போது தங்கள் முன்னுள்ள பாட்டி பண்ணுவேறு. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எனது நண்பனின் தலையை கொண்டு வர வேண்டுமா சொல்லுங்கள். அவ்வாறே செய்கிறேன். அவ்வாறெல்லாம் ஒன்று செய்ய வேண்டாம். நீங்கள் எனக்கு தூதராக சென்று உனது நண்பர் ஆதித்த கரிகாலிடம் கடம்பூர் சமவயர் மாளிகைக்கு தாங்கள் அழைத்து வர வேண்டும். அவ்வாறே செய்கிறேன். அதற்கு எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்? தகுந்த பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூரணச்சந்திரன் என் கையில் தவழுமா? முடியாது. நான் சக்கரவர்த்தியின் தர்ம பத்தினி. ஏன் முடியாது? அதெல்லாம் முடியும்.
பலதாரமானதை ஏற்கும் நாம் துரதேசம் சென்று விடுவோம். அங்கே எனது வாழ்வழிமையால் பல நாடுகளை வென்று உன்னை சக்கரவர்த்தி ஆகிறேன். அதன் பின் உன் காலடியில் வீழ்ந்து கிடப்பேன். ஆயிரம் இளவேவா, ஓர் ஆயிரம் இளவேவா, நிகழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் இளவேவா, ஓர் ஆயிரம் இளவேவா, நிகழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் இளவேவா, ஓர் ஆயிரம் இளவேவா. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடைதளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன நடைதளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என்னாசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என்னாசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத உன்னி பாராயோ. ஆயிரம் இளவேவா, ஓராயிரம் இளவேவா. நீர் மகன் பூவாடை போட்டிருந்தார், நீர் மகன் பூவாடை போட்டிருந்தார். என்ன துடிப்ப அவள் நிலை நீ உணர மாட்டாயோ, என்ன துடிப்ப அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. அந்த சுரக்கை நான் உணர தாத்தாயோ. ஆயிரம் இளவேவா, ஆயிரம் இளவேவா, இதையோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் இளவேவா,
ஐயா, நீங்க மிகவும் நல்லவர். வணக்கம் தேவி. பாருங்கள் நல்லவரே. ஆமா, நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமல் கொல்லாமல் ஓடுவதுதானா? தங்களுக்கு நான் உதவி செய்தேன், ஆனால் என்னிடம் சொல்லவே இல்லை. நான் கொடுத்த மோதிரத்தையும் எனக்கு திருப்பி தரவில்லை. கொடுக்கலாமே. பத்திரமாக இருக்கிறது தேவி. வேண்டாம் வேண்டாம், திருப்பி வாங்கும் வழக்கம் எனக்கு கிடையாது. தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களை நான் காப்பாற்றினேன். அன்று இரவு மாளிகையில் நீங்கள் தப்பிச் சென்ற போது தங்களை திட்டமிட்டு தீட்டு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். நான் தான் தங்களை காப்பாத்தினேன். நன்றி தேவி. உங்கள் மனதில் இல்லாததை உதட்டடவில் சொல்ல வேண்டாம். சரியா? சரி, அது இருக்கட்டும். இளவரசர் தங்களோடு வந்தார் அல்லவா? அவரை யார் கொன்றது? இளவரசி தேவி, அதை பற்றி மட்டும் கேட்க வேண்டாம். சரி சரி, நான் அதை கேட்கவில்லை. உம்முடைய காதலை பற்றி நான் கேட்கட்டுமா? நான் பழையார் இளவரசியாரை பற்றி அல்ல. தங்களை இலங்கைக்கு அழைத்து சென்று திரும்ப அழைத்து வந்தாலே ஓடைக்காய் பூங்குழலி பற்றி நான் கேட்கின்றேன். இல்லை, அவளுடைய காதலர்கள் என்று கொல்லிவாய் பிசாசுகளை அல்லவா காட்டினால்? ஆனால் அவளுடைய காதலர்கள் வெளிச்சமாக இருக்கிறது, ஆனால் என் காதலர்களோ இருட்டில்லால் இருக்கிறார்கள். அந்த இருள் வடிவம் எப்படி வருகிறது? எங்கிருந்து வருகிறது? எப்படி என்னை சுற்றுகின்றது? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவசியம் வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்க. சாந்தி எனக்கு எப்போது என்று தெய்வம் எனக்கு அளித்த இந்த சூசகம் சொல்லும். ஆகா, அரச குலத்துக்கே உரிய வீரவாள், அதுவும் தங்கள் மென்மையான கரகளில். அதன் சூட்சமம் தான் என்ன தேவி? சூசகம். அதைத்தான் நானும் தேடுகின்றேன், ஆனால் தெரியவில்லை. அந்த தெய்வம் இப்போது எனக்கு தரப்போகுது என்று தெரியாது. மலர் மாலை தொடுக்கும் இந்த கரங்களால் எந்த கொடிவன் நெஞ்சில் இந்த கத்தி பாய்கின்றது எனக்கு இருக்கு தெரியாது. இல்லை, என்னை நானே மாய்த்துக் கொள்ளப் போகின்றனா என்ன எனக்கு தெரியாது. போர்க்களம், போர்க்களம், போர்க்களம் பல கண்டு 60 காயங்களை சக்கரவர்த்தி உடலில் இருக்கின்றது. அவரும் சரி, காலனிய கதி என்று கலாந்தகனும் சரி, இந்த பட்டத்தை ஆள வேண்டும் என்ற மாந்தகரும் சரி, என்னை கண்டு இன்னும் அஞ்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவ்வளவே. அந்த ஆதித்த கரிகாலன் அவனும் என்னை அஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். சிறுவயதிலிருந்து என்னை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். கூடவே பயம். அந்த பயத்தால் என் வாழ்க்கையே, என் வாழ்க்கையே மாறிவிட்டது. நான் ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்கின்றேன். அந்த கரிகாலனை சந்திக்கையில் எனக்காக சிறு உதவி மட்டும் தங்களால் செய்ய முடியுமா? சென்றதெல்லாம் நான் பார்த்து விட்டேன். நான் இப்போது அவருக்கு பாட்டி உறவாக வேண்டும். அதனால் பயப்படாமல் என்னை வந்து அவரை பார்க்க சொல்லுங்கள். தேவி, தயவு செய்து மன்னிக்கவும். நான் உயிருடன் திரும்பி ஆதித்த கரிகாலரை பார்ப்பேனே என்பதே தெரியவில்லை. எனவே தங்கள் செய்தியை அவரிடம் கூறுவதாக உறுதி கூற முடியாது. தங்கள் மனதில் தோன்றுவதை தாங்கள் மறைக்காம என்னிடம் கூறுகிறார். நீங்கள் தைரியசாலி என்று நான் நம்புகின்றேன். தாங்கள் எங்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் என் பல்லாக்கில் அழைத்து சென்று கண்ணை கட்டி கொண்டு உங்களை நான் விட்டு விடுகின்றேன். நன்றி தேவி. தேவி, தாங்கள் அண்மையில் இலங்கை வந்தீர்களா?
தங்கள் சாயல் உள்ள ஊமை பெண் ஒருத்தியை நான் அங்கு பார்த்தேன். எனக்கு சற்று முன் ஏதாவது உதவி செய்வேன் என்று கூறினீர்களே, அது உண்மை என்றால் எனக்கு இப்போது உதவி செய்கிறீர்களா? அந்த பெண்மணியை தாங்கள் எங்க கண்டாலும் சரி, தாங்கள் பிடித்து வைத்து எனக்கு அழைப்பு கொடுங்கள். இல்லை என்றால் அந்த பெண்மணி என்னிடம் அழைத்து வாருங்கள், அது போதும். இளவரசி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. என்னை இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யல், இல்லை என்றால் நானே தப்பிச் செல்வேன். நீர் இந்த சிறையில் இருந்து வேண்டாம், தப்பித்து செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறையில் இருந்து உம்மால் தப்பித்து செல்லவே முடியாது. அது எந்த சிறை? அது என் இதயம் இன்னும் சிறையில் இருந்துதான். இளவரசி, நானும் வீடு வாசல் அக்கா அனாதை, தாங்களும் சோழ சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி. யார் செல் காண்பது? இந்த சோழபுரத்தின் கதையும் ஒரு நாள் பரந்ததை ஆகலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். இளவரசி, ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் தங்கள் மணிக்கரம் பட்ட தவம் கொடுக்கிறார்கள், நானும் குற்றவாளி செய்ய வந்தவன். தங்கள் இதய சிம்மாசனத்தில் இடம்பெற்ற இந்த பாகிசாலி உயிருக்கு பயந்த கோழையாக இருக்க முடியுமா? கோழை வேறு, ஜாக்கிரதையாக இருப்பது வேறு. முதல் மந்திரி உங்கள் வீரத்தை பாராட்டினாரே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அதற்கு நீங்கள் முதல் மந்திரி காஞ்சிக்கு ஒருவரை நம்பிக்கையான ஆளாக அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். நான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையான ஆள் என்று அவரிடம் கூறியிருக்கிறேன். இளவரசி, காஞ்சிக்கு மட்டும் என்னை அனுப்பாதீர்கள். என் உள்ளத்தில் ஒரு மூலையில் காஞ்சிக்கு போகாதே போகாதே என்று சொல்லுகிறது. நந்தினியின் குரலோ? இல்லை, இல்லவே இல்லை. தங்கள் சொல்லுக்கு மாறாக அந்த விசநாதத்தின் குரலை நான் ஏற்பேனா? சரி, இனிமேல் நந்தினியை பற்றி நான் எதுவுமே இது போல் பேசவே மாட்டேன். ஏன், ஏன் இந்த திடீர் மாறுதல்? அவளை பற்றி இனிமேல் இப்படி பேசுவதை நான் அடியோடு மறந்துவிட்டேன். ஏனென்றால் நீங்கள் இலங்கையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்த செய்தி எப்படி? அப்படியானால் இனிமேல் பழுவூர் இளையராணியிடம் நான் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டுமோ? அவள் பக்தியுடன் பூஜை செய்யும் கத்தியை கொடுத்து நாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னால்? அப்படியெல்லாம் இல்லை. அவள் சொல்வதெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. மரியாதை கொடுத்தாலே போதுமானது. ஏனென்றால் அவள் என்ன செய்கிறாள் என்றே அவருக்கே தெரியாமல் தானே செய்து கொண்டிருக்கிறார். அவளும் அப்படித்தான் சொன்னான். நான் எதற்காக இந்த கத்தியை வழிபடுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றால் இந்த சோழ ராஜ்யத்தை இந்த ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை பயன்படுத்திக் கொண்டு காப்பாற்றட்டும். ஐயா, நானும் அவ்வாறுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் காஞ்சியிலிருந்து திரும்பியவுடன் இலங்கை சென்று அங்கு ஊமை தாயை உடனே அழைத்து வர வேண்டும். அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள். இல்லை இல்லை, அங்கு நீர்தான் செல்ல வேண்டும். இங்கு ஏதேதோ பேச்சுக்கள் அடிபடுகிறது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசவே கூடாது. முடிந்தவரை எனது தமையனுக்கு நீங்கள் இரும்பு கேடயமாக இருந்து என் தமையனை காக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. அவசியமானால் நந்தினியை பற்றி என் தமையனிடம் நீங்கள் கூற வேண்டும். இளவரசி, என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறேன்.
ஒருவேளை என் முயற்சியில் நான் தோல்வி அடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம். ஐயா, உங்களது முயற்சி நீங்கள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் இந்த இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு விடுதலையும் கிடையாது. தம்பி, எப்படி மிளந்து விட்டாய்? என் உடல் மெலிவு இருக்கட்டும் அக்கா. உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது? உன் கண்கள் ஏன் கலங்கி இருக்கின்றன? உன் உள்ளம் புண்படும்படியான காரியங்கள் ஏதேனும் நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னை வர சொல்லி அவசரமாக ஓலை அனுப்பி இருக்க மாட்டேன். ஆம் தம்பி, அவசரம்தான். அவசரமாக அவசரமான விஷயங்களை உன்னிடம் பேச வேண்டும், கேட்க வேண்டும். ஆனால் உன் உடல்நிலை சரியாகி விட்டது என்று கேள்விப்பட்டேன். அதனால் தான் உன்னை இங்கே அழைத்தேன். என்னை இங்கு அழைத்ததை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ படகு அனுப்பிடாவிட்டால் நான் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். எந்த சுலத்தை விட உன் ஓலைதான் அக்கா என்னை மிகவும் வருத்தியிருப்பேன். ஆமா, ஓலையை கொண்டு வந்த அந்த வானர்குல வீரர் வந்தியத்தேவரை போன்ற ஒரு தீரரை கண்டதே இல்லை அக்கா. இப்போது அவர் எங்கே அக்கா? தம்பி, அவரை பற்றி இப்போது என்ன என்ன அக்கா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அவரும் அமுதனும் பூங்குழலியும் சேர்ந்துதான் என்னை புத்த விகாரத்தில் பத்திரமாக சேர்த்தனர். உன் உள்ளம் புண்படும்படியே தினம் நடந்து கொண்டாரா? இல்லையப்பா, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டார். அவரது வேலையை அவர் செய்துவிட்டார். அதனால் அவரது எஜமானரிடம், ஆதித்த கரிகாலனிடம் அவர் சென்று விட்டார். அப்படியானால் அவர் வாக்கு தவறிவிட்டார். தாம் சோழ தேசத்திலேயே இருந்து விட போவதாக அவர் கூறினார். அது எப்படி சாத்தியமாகும்? அவர் இங்கிருந்து என்ன செய்ய போகிறார்? அப்படியே அவர் பேரில் உனக்கு மரியாதை இருந்தால் சக்கரவர்த்தியிடம் கூறி அவர் முன்னோர்கள் வாழ்ந்த சித்தரசை அவருக்கே நீ பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். என்ன செய்தார்களோ அதையே அவரும் செய்ய போகிறார். நீதான் இலங்கையை ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். அதை போல் அவர் சொல்ல மாட்டார். இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று இரண்டு சாட்சிகள் வைத்து தம்பி பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் தந்தை மிகவும் மகிழ்ந்திருப்பார். இந்த சோழ சாம்ராஜ்யத்தை நம் தமையனுக்கு பிரித்து கொடுத்திருப்பார். அவர் நிம்மதி அடைந்திருப்பார். அவசியம் போகத்தான் வேண்டுமா? பாதி வெடிக்கு மேல் வந்தாகிவிட்டது. முதலில் வேண்டாம் என்று சொல்ல சொல் தம்பி, சொல். எதுவா இருந்தாலும் நீ என்னிடம் தானே சொல்வாய். சொல்லடா. சோழ நாடு மட்டும் என்ன பெரிய ராஜ்யமா? சோழ நாடும் சிறியதுதான் அக்கா. அதனால்தான் நான் சோழ மகரமும் வேண்டாம் என்றேன். நான் ஆழ்வதாயிருந்தால் கங்கை முதல் இலங்கை வரை தூர தேசங்களிலும் புலிக்கொடை பறக்கின்ற சோழ சிம்மாசனத்தில் தான் வீற்றிருப்பேன். எனது ஆசையும் அதுதானடா. நம் பாட்டனார் முன்னோர்கள் சக்கரவர்த்திகள் அனைவரின் ஆசையும் அதுதான். என் ஆயுள் காலம் முடியுங்குள் இதை பார்த்துவிட்டுதான் என் ஆயுள் முடியும். தம்பி, இந்த என் எண்ணம் நிறைவேறும் என்ற எண்ணம் ஆதித்ய கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது நிறைவேறாது என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. அவன் மகாவீரன், ஆனால் மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லாதவன். உன் மூலியமாகவது நான் அவன் ஆசைப்பட்டது நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் பரவாயில்லை, உன்னாலும் முடியவில்லை என்றாலும் நான் மனம் வருந்த மாட்டேன். உனக்கு பிறக்கும் புதல்வனை என் கையால் எடுத்து வளர்க்குவேன். அவனை இந்த ஊரே பாராட்டும்படி வீரனாக்குவேன். அற்புதங்களை நடத்தி காட்ட வைப்பேன். அக்கா, நான் பைத்தியம் என்றால் நீ பெரிய பைத்தியம். கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே எனக்கு இல்லை அக்கா. நீ செல்லமாக வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது என்னை மணந்து கொண்டு அரியணை ஏறி முடிசூடி அருகில் வீட்டிருக்கும் எண்ணம் இருந்தால் அது நிறைவேறப் போவதில்லை. சொல்லிவிடு. நிறைவேறும் நேரம் வந்தால் அது நிறைவேறும். தம்பி, தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. என் கனவில் கூறிய வாள் ஒன்று தோன்றுகிறது. அது யாரை துண்டிக்கப் போகிறதோ இல்லை சோழ
செய்ய வேண்டுமடா? ஆமாம் அக்கா, ஆபத்து எங்கிருந்து வரப்போகிறது அவள் யார் என்பதையும் அறிவாய் அல்லவா? அறிந்ததனால்தான் உன்னை சந்தித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். அக்கா, நான் இலங்கையில் இருந்தபோது என்னை சிறுவயதில் காவிரியில் இருந்து மீட்டனல்ல ஒரு தாய், அவரை நான் அங்கு கண்டேன். எனது உயிரை பல தடவை காப்பாற்றினார். அவர் என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு ஈடேனையே கிடையாது அக்கா. தம்பி, அந்த ஊமை தாய் வீட்டு கொண்டு வேண்டும் வர வேண்டும். அவர் நம் தாயார் வீட்டில் இருக்கும் சிம்மாசனத்தில் அமர வேண்டியவர். தம்பி, உனக்கு மற்றொரு முக்கிய கடமை இருக்கிறது. அந்த மாதரசியை அழைத்து வந்து நம் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஜென்மம் மட்டுமில்லை, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நிம்மதியாக தந்தை இருக்கவே மாட்டார். நாம் பேசிக்கொண்டே இருந்ததை மாணவியை மறந்தே போய்விட்டோம். நீயும் பயங்கரமான கெட்டிக்காரனடா. அவள் வந்ததிலிருந்து ஒரு வார்த்தையாவது இப்படி இருக்கிறாய் என்று கேட்டறிந்தாயா மாணவி? சந்திரியமா அக்கா, தங்கள் தம்பி என் மீது விருப்பமே இல்லை. அதுவும் அங்கு ஓடில் இருக்கும் ஓடத்தின் விருப்பம். அவசரமாக புறப்பட வேண்டுமோ என்னவோ. அக்கா, உனது தோழிக்கு பேச தெரிகிறது. அக்கா, உங்கள் தம்பியை பார்த்தால் எனக்கு பேசவே வருவதில்லை. நான் ஊமையாகி விட்டேனோ என்ற பயம் தான் வருகிறது. சரி சரி, பயம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அன்று என்ன நடந்ததோ அதை என் தம்பியிடம் கூறு. நான் உடனே தஞ்சைக்கு போகிறேன். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து விவரங்களை விளக்கமாக கூற வேண்டும். வேண்டாம் வேண்டாம், இன்னும் சில காலம் நீ அந்த புத்த விவாகத்திலேயே இரு. நான் தஞ்சை சென்று அப்பாவை சந்தித்து அனைத்து விஷயங்களையும் தந்தையிடம் கூறுகிறேன். தம்பி, என்னக்கா பீடிகை இது? என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். தம்பி, ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்வான், நம் வம்சத்தை காப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்காது. உன்னால் தான் இந்த சோழ குலம் தலைக்க வேண்டும். அக்கா, தங்களது வார்த்தை இதுவரை எப்போதாவது மீறியுள்ளேனா? மகிழ்ச்சி தம்பி, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, நீ பத்திரமாக சென்று வா. அமுதா, உன்னிடம் ஒன்று நான் கேட்பேன். உண்மையான பதில் கூறுவாயா? இளவரசருக்கு ஓலை எடுத்து சென்ற வன்னியத்தேவன் நீ என்னை பற்றி புகழ்ந்து பேசியதாக சொன்னான். நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாகவும் கூறினான். அது மட்டுமல்ல, என்னை மணந்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான். சத்தமா பேசுங்க. ஒருவேளை உன் பேரில் எனக்கு ஆசை இல்லை என்று நான் கூறிவிட்டால் நீ என்ன செய்வாய்? சில நாட்கள் பொறுமையுடன் காத்திருப்பேன். உன் மனம் மாறுகிறதா என்று பார்க்க. அப்படியே மாறிவிட்டால் உன் மீது நான் கொண்ட ஆசையை போக்கிக் கொள்ள முயல்வேன். முடியுமா? முயன்றால் செய்வது ஆற்ற செய்யும் மனிதமில்லாத
மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா சம்பூராயர் மகளையே நீ மணந்து கொண்டால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட நான் சம்பூராயர் மகளை மணந்து கொள்ள மாட்டேன். மனம் புரிந்து கொள்வதற்காகவோ சமாதானம் பேசுவதற்காகவோ நான் கடம்பூர் மாளிகை செல்லவில்லை. பின் எதற்காக போகிறாய்? அந்த மாயமோகினி அனுப்பிய ஓலைக்காகவா? ஆம், அதற்காகத்தான். அந்த கடவுளே, இது என்ன கெடுகாலம்? கரிகாலம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழகுலம் பெருமை வாய்ந்த சோழகுலம் உன்னால் சிறுமை பெற செய்து விடாதே. அந்த பழுவேட்டரை நீ மணந்து கொண்ட மாய மோகினியை நீ கண்ணெடுத்தும் பார்க்காதே. மன்னிக்க வேண்டும் தாத்தா, நான் உங்கள் பெயரன், இந்த ஆதித்த கரிகாலன் ஒரு நாளும் அத்தகைய தவறை செய்ய மாட்டான். பின் எதற்காக அவன் அழைப்பிற்காக போகிறாயா? ஆம் தாத்தா, அதற்காகத்தான் அவள் அழைப்பிற்காகத்தான் செல்கிறேன். உண்மையை உங்களிடம் கூறத்தான் வேண்டும். அந்த அவள் கோரிய பெரும் கோரிக்கையை நிறைவேற்றாமல் நான் தீங்கு செய்து விட்டேன் தாத்தா, தீங்கு செய்து விட்டேன். மன்னிப்பதா? அதற்காக
நான் அவளிடம் மன்னிப்பு கேட்கிறான். சீ, இது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணின் முன் நீ மன்னிப்பு கேட்பதா? கேட்கவே சகிக்கவில்லை. தாத்தா, பாண்டியர் போரின் போது அந்த வீரபாண்டியன் ஓடி ஒளிந்தான். அவன் தலையை கொய்ய நான் சென்ற பொழுது அவள் என்னை விட்டு விடுமாறு மன்றாடி கோரினான். அதையும் மீறி அவனை கொன்றுவிட்டேன். அவள் கோரிக்கையை நிராகரித்தால் என்னுடைய உள்ளம் புண்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு முறை இதுவரையில் விலகாமல் இருந்தது விஷயங்கள் எனக்கு இப்பொழுதான விலகுகிறது. யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான். பழுவூர் பாட்டா, கடம்பூர் தாத்தா, மாமா, கடம்பூர் மாமா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆலோசனை பெறுவதற்காகவே நான் இங்கு வந்தேன். உங்கள் அனைவருடைய சம்மதத்துடன் தான் என்னை இளவரசாக பட்டம் சூட்டினார் என் தந்தை. ஆனால் இப்பொழுது மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தால் அது நியாயமாகுமா? அதை குறை சொன்னால் தவறாகுமா? கோமகனே, இது பற்றி தங்கள் திருக்கோயிலூர் பாட்டன் மலையமான் என்ன சொல்கிறார்? தங்கள் பேரனுடைய தனது பேரனுடைய அரசுரிமையை விட்டுக் கொடுக்க அவர் சம்மதிப்பாரா என்ன? பெரும் சேனையை சேர்க்க ஆரம்பித்து விட்டார் தன் பேரனின் உரிமையை நிலைநாட்டிட. ஆனால் நான் அவர் பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் அனைவரும் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நடக்க நான் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, வடதிசை போருக்கு தீர்வை நீங்கள் சொல்லுங்கள். இளவரசே, தங்கள் சக்கரவர்த்தியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள், நியாயத்தை கோரவும் உரிமையை உடையவர்கள். ஆனால் மதுராந்தகனுக்கு நியாயமே உரிமையே கிடையாது என்று சொல்வதற்கில்லை. ஒரு இந்த விவாதம் தொடர்வது ராஜ்யத்திற்கு ஆபத்தாகும். ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது. சோழ நாட்டின் தென் பகுதியை மதுராந்தகருக்கும் வடப்பகுதியை உங்களுக்கும் பிரித்து கொடுப்பது ஒரு நியாயமாக கருத்தாக இருக்கும் என்று எங்களது முடிவு. வடக்கே சம்பூராயர்களும் தெற்கே பழுவேட்டாரிகளும் அதிகாரம் செலுத்துவதற்கு வேண்டுமானால் இது நியாயமான தீர்வாக இருக்கும். ஆனால் காலம் காலமாக காத்து வந்த இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரிய சாம்ராஜ்யத்தை காலம் காலமாக காத்த இந்த சாம்ராஜ்யத்தை பிரிப்பதும் தாடி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். இளவர்களாகிய உங்களுக்கு வேண்டுமானால் அது சம்மதம் இருக்கலாம். எனக்கு அதில் சம்மதம் இல்லை. தாத்தா, எங்கே புறப்படுகிறீர்கள்? உட்காருங்கள். உங்கள் முன்னோர்களும் எம் குலத்து முன்னோர்களும் நான்கு தலைமுறைகளாக ஆயிரம் ஆயிரம் உயிர்களை பலி கொடுத்து காத்து வளர்த்த இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பிரிக்காமல் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்து விட நான் சம்மதமாயிருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, கடலிசை போருக்கு செல்வதற்கு 3,000 சேனை 3,00,000 சேனைகளும் 3,000 மரக்கலங்களும் அதற்கு வேண்டிய பொருள்களும் உடனடியாக எனக்கு வேண்டும். வடதிசையில் சென்று கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நான் வெற்றி கொள்ளும் நாட்டில் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவேன். அன்றி போரில் இறந்தால் சோழர்களது வீரத்தை நிலைநாட்டிய பெருமையோடு வீர சொர்க்கம் புகுவேன். என்ன சொல்கிறீர்கள்? கடம்பூர் மாமா, கடம்பூர் தாத்தா, என்ன சொல்கிறீர்கள்? கோமகனே, தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நாங்கள் என்ன சொல்ல முடியும்? பாகட்டும். மிக்க வந்தனம் தாத்தா, மிக்க வந்தனம். அப்படியானால் சீக்கிரமே ஏற்பாடு செய்யுங்கள். ஆனா மதுராந்தகனை மட்டும் யானை மீதோ ஒரு தேரின் மீதோ ஏற்றி வாருங்கள். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் வேண்டாம். வேட்டைக்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. நான் உடனே வேட்டைக்கு செல்ல வேண்டும். ஏற்பாடு செய்யுங்கள்.
அந்த ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்க வரை நான் இங்கிருந்து வரதா உத்தேசமே இல்லை. அவன் கர்வம் பிடித்த ஆதித்த கரிகாலன் தங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். இல்லை என்றால் இந்த கத்தைக்கு தான் நான் இரையாவான். இந்த பழுவூர் குளம் சோழவளத்தோடு ஆறு தலைமுறையாக நட்புறவை கொண்டது. இந்த அரியா சிறுவனின் உள்ளோடருக்காக இளவரசனை என் கையால் கொள்வதா? எனக்கு அத்தகைய உறவு எதுவும் கிடையாது. சோழகுலத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆகையால் என் கையால் கத்தி எடுத்து நானே அவனை கொன்று விடுவேன். தேவி, உந்தம் மந்தார மலர் போன்ற உன் தென்மையான கைகளால் கத்தியை எப்படி எடுப்பாய்? என் கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் என் கணவரின் மரியாதை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அவசியம் ஏற்பட்டால் என் கைகளுக்கு கத்தி எடுக்கும் வலிமை வந்துவிடும். இதோ பாருங்கள். ஆனால் இதை நீ உபயோகப்படுத்த அவசியம் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன். நல்லது. ஆனால் இப்போது என்னை தஞ்சைக்கு அழைக்க வேண்டாம். நான் இங்கே இருக்கின்றேன். அப்போதுதான் அந்த ஆதித்த கரிகாலனுக்கு நான் பாடம் கற்பிக்க முடியும். அவன் இறுதி என் கையில் தான் முடிய வேண்டும்.